நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK Engineering and Construction. ரிசாத் அசாத் சாலே ஹிஸ்புல்லா தொடர்பில் அரசாங்கம் கபட நாடகத்தை நடத்துகின்றது. நாங்கள் தேர்தலுக்கு தயார், மஹிந்த ராஜபக்ச அறைகூவல். அத்தநாயக ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைய முடியும், அகில விராஜ் அழைப்பு. IS பயங்கரவாதத்தை மூற்றாக ஒழிப்போம், வெளிநாட்டில் முழங்கிய ஜனாதிபதி மைத்திரி. முஸ்லிம் அரசியல்வாதிகளால் நாடாளுமன்ற ஆசனங்களில் ஏற்படவுள்ள மாற்றம். முஸ்லிம்கள் அகில இலங்கை ஜமத்துல்லாவின் வழிகாட்டலை மீறி இனி செயற்பட முடியாது. கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்பு பட்டதாக முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதூதீன், ஆளுநர்களான அசாத் சாலி, ஹிஸ்புல்லா ஆகியோர் மீது சந்தேகத்தின் பேரில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் போலீசாரினாலோ நீதிமன்றத்தினாலோ இவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தாமல் வெறுமனே நாடாளுமன்றத்தில் தெரிவுக்குழு அமைத்து விசாரணை நடத்துவது சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கபட நாடகத்தை அரசாங்கம் நடத்துகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரேலியா மாவட்ட அமைப்பாளரும் மஸ்கெலிய பிரதேச சபையின் உதவி தவிசாளருமான பெரியசாமி பிரதீபன் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நடைபெறும் இந்த தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விரைவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும். நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையில் நிறைவேற்றும் ஜோசனையின் மூலமே நாடாளுமன்றத்தை நடத்த முடியும். நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திசு அத்தநாயக்க மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கு விரும்பினால் தாராளமாக இணைய முடியும் என்று கல்வி அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான அகில விராஸ் காரியவம்சம் அழைப்பு விடுத்துள்ளார். அத்தநாயக்க மீண்டும் இணைய உள்ளார் என்ற கதை அடிபடுவது பற்றி அவரிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். திசு அத்தநாயக்க கட்சியில் மீண்டும் இணைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவரை விடவும் மிகவும் மோசமாக தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை விமர்சித்தவர்கள் எல்லோரும் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார்கள். அவர் விரும்பினால் இணையலாம். அவர் கட்சிக்கு அதிக சேவைகள் செய்தவர். அவரது சேவையை நாம் மதிக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக கட்சி, எவரையும் விமர்சிக்கும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத குண்டு தாக்குதலின் மூலம் உருவான சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கை தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தஜிகிஸ்தானில் இடம்பெற்ற ஆசியாவின் கூட்டுறவு செயற்பாடு மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் பற்றிய அமைப்பின் 5வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத குண்டு தாக்குதல் பற்றி தான் மிகுந்த வேதனையுடன் நினைவு கூறுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்களுக்கான ஆசனங்களில் மாற்றம் ஏற்படும் என நாடாளுமன்ற அதிகாரி நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் செயற்பட்ட முஸ்லிம் அமைச்சர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து விலகியுள்ளதுடன் ராஜினாமா கடிதங்களையும் அனுப்பி வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பதவி விலகிய முஸ்லிம் உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு பின்னால் உள்ள ஆசனங்கள் வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இலங்கை முஸ்லிம்கள் அகில இலங்கை ஜமத்துல்லாவின் வழிகாட்டல்களை மீறி எதிர்காலத்தில் எவரும் செயற்படுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MSM அமீர் அலி தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் தொடர்பாக பிரதேச மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டம் நேற்று வாழைச்சேனை அந்தூர் தேசிய பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. MSK ரம்கான் தலைமையில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மறந்துடாதீங்க.